கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. அவர் தாமே உங்கள் கைகளின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதித்ததை வர்த்திக்க பண்ணி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தம்முடைய கண்ணின் மணியைப் போல காப்பாராக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நல்லவர். அவர் கிருபை எந்நாளும் உள்ளது. அவருடைய கிருபை மாத்திரமல்ல, அவர் மேல் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பு, இரக்கம், தயவு, காருண்யம், நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்யக்கூடியதான அந்த அன்பு, நம்முடைய பலவீனத்தை கண்டு பரிதவிக்க கூடாத மனதில்லை, பரிதவித்து நமக்கு உதவி செய்யக்கூடிய அந்த இரக்கமுள்ள மனது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தியானிப்பதென்பது விசேஷமான ஒன்று, விலையேற பெற்ற ஒன்று. இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை உங்க கூட நான் பேச விரும்புகிறேங்க. எவ்வளவு தூரம் அவர் நம்மை நேசிக்கிறார், எவ்வளவு அதிகமாக அவர் நமக்காக வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். தியானிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவரோடு கூட வாழ்றவங்களுக்கு அது நிச்சயமாக தெரியும். ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவருடைய வைராக்கியம் நம்மை பொறுத்த மட்டில. உண்மையாகவே நான் சொல்வேன், நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியைத்தான் தொடுகிறான். உண்மைதான் அது. ஒருவேளை அநேக அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள் தேவ நாம மகிமைக்காகவும் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டபடி அவங்க இரத்த சாட்சிகளாக மறித்திருந்தாலும் தேவன் அவர்களுக்காக வைராக்கிய வாஞ்சையாகத்தான் இருந்தார், இருக்கிறார், இனியும் இருப்பார். பைபிளை வாசித்து பார்க்கும் பொழுது, நற்செய்தி நூல்களை வாசித்து பார்க்கும்போது ஒன்றை நான் கண்டுபிடிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் ரீசனே, உங்களுக்காக தேவன் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் கரிசனை உள்ளவராய், மிகவும் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார் என்கிற உண்மையை நான் அவங்க கூட சொல்றேன். யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து தியானித்து அந்த காரியத்தை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இரட்சகர் நம்முடைய மேய்ப்பர், நம்முடைய பிரதான ஆசாரியர், நம்முடைய ராஜா. பல காரியங்களை நம்ம பல கோணங்களில் ஆண்டவரை தியானிக்கலாம். எப்படி தியானித்தாலும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த வாஞ்சை இருக்கு பாருங்க, அது தியானிப்பதற்கு தியானிக்கும் பொழுதே நம்முடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. ஏன் இந்த தியானம்னா, நம்மளே அநேகர் பிரச்சனை வரும்போது என்ன நினைச்சிடறோம், ஆண்டவர் எங்கே, நெருக்க வரும்போது அதுதான் முடிவுன்னு நினைச்சிடறோம், ஆண்டவர் எங்கே. என்னிடத்துல அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார், அவர் எங்கே. ஒன்றை மறந்து விடுகிறோம், அவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்ச உள்ளவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட, ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பல வார்த்தைகள் ஆச்சரியமான வார்த்தைகள். அதில் ஒன்று, ஒருவனை என் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் தானா என்னிடத்தில் வருகிறதில்லை, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
அவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தே ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல் ஸ்பெஷல் தான். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களையும் தேவன் நேசித்தாலும் பட்சபாதம் இல்லாதவராய் தேவன் இருக்கிறார். எல்லாம் உண்மைதான். எல்லாரையும் நேசிக்கிறார். துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறார். எல்லாம் உண்மை. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் விசேஷமானவர்கள். தே ஆர் ஸ்பெஷல். ஆனால்தான் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். மறுபடி பிறந்தவர்கள், தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய வித்து அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நிறைய காரியம் இருக்குது. இந்த வசனத்தை வாசித்து நான் ஒரு சிலவற்றை நான் உங்கள் கூட தியானிக்கிறேன். உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். சத்தியத்தை உங்கள் கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவருடைய இருதயத்தை நாம் கொஞ்சம் அறிந்து கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 17 இந்த 17 என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஜெபம் தான். நீங்கள் முழுசும் படித்து பார்த்தீங்கன்னா அது அவர் செய்த ஒரு ஊக்கமான ஜெபம். தம்முடையவர்களுக்காக அவர் செய்த ஊக்கமான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தில் ஒரு 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்ம தொடர்ந்து தியானிப்போம் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாங்க 11 வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 17 யோவான் நற்செய்தி நூல் 17:11 முதல் ஒரு 4-5 வசனங்கள். நல்ல கவனிங்க பிரதர்ஸ். நான் இனி உலகத்தில் இறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அவருடைய வேலை வந்ததுன்னு அறிந்து கத்தர் செய்கிற ஜெபம். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அவருடைய ஜபத்தை பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையை குறித்து ஆண்டவர் செய்கிற ஜபம் இது. நல்லா கவனிங்க. நான் இனி உலகத்தில் இறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சீஷர்களை குறிக்கிறது இது. நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்திலே காத்துக்கொள்ளும். வாட் அ வண்டர்ஃபுல் ப்ரேயர். நமக்காக இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் வலது பக்கத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் உண்மையும் இரக்கமும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒரு பெரிய ராஜ்யமே உங்கள் பக்கத்தில் இருக்கு. ஒரு பெரிய கிங்டம், கடவுளுடைய ராஜ்யம் உங்கள் பட்சத்தில் இருக்குது. கடவுளுடைய குமாரன், தேவ குமாரன் உங்களுக்காக தேவனுடைய வலது பக்கத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறார். இப்போ கவனிச்சுட்டு வாங்க. 12 நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களில் ஒருத்தர் கூட கெட்டுப்போல தெரியுமா? 12 பேரை தெரிந்து கொண்டார. இந்த கேட்டின் மகன் என்று அழைக்கப்படுகிற யூதாஸ் தான் கெட்டுப்போனான். ஆனால் யூதாஸுக்கு எத்தனையோ தருணத்தை அவர் கொடுத்தார் இல்லையாப்பா. அப்படிப்பட்ட ஒருவன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்குமேனு யூதாஸ் காதுகள் கேட்கும்படி தான் கர்த்தர் பேசினார். என்ன காட்டி கொடுக்க, உங்களில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்குமே. அப்போ அவனுக்கு வரப்போகிற அந்த தண்டனையை, ஆக்கினையை மீண்டும் 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 ஆண்டவர் அவனுக்கு எச்சரித்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அவனுடைய இருதயம் கேட்டினால் நிறைந்திருந்தபடியினால் கவனிக்கிறீங்களா, அவன் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவே இல்லை. என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். சீஷர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல தெரியுமா? ஆண்டவர் இருந்த வரைக்கும் கூடவே ஆண்டவர் இருந்து அவங்கள காத்து கொண்டாங்க.
முக்கியமாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கெச்சமனை தோட்டத்தில் அந்த சோல்ஜர்ஸ் பிடிக்க வந்த பொழுது, சேவகர்கள் பிடிக்க வந்த பொழுது கீழே விழுந்துடுறாங்க. கிட்ட நெருங்க முடியல தேவனுடைய வல்லமை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சீஷரை போய் பிடிச்சிக்கிறாங்க. சீஷரை போய் பிடிக்கிறாங்க, பிடிச்சி அவங்கள துன்புறுத்துறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன தானே தேடி வந்தீங்க, என்னை தேடி வந்தது உண்டானால் அவர்களை போக விடுங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த இடம். அப்போ அதை குறித்து யோவான் வந்து இந்த வசனத்தை நினைவு கூர்ந்து அங்கே சொல்லுவார், நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவரையும் நான் இழந்து போகவில்லை. சி, பொதுவாக நண்பர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், மற்றவனை காப்பாற்ற எத்தனை நண்பர்கள் ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு போவாங்க. இல்லைங்க, அவங்கள விட்டுருங்கங்க, நான் தாங்க, என்ன நீங்கள் அடிங்க, என்ன பிடிச்சிட்டு போங்கன்னு. உண்மையான அன்பு உள்ளவங்க மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க, அவங்கள போக விட்டுருங்க, நீங்கள் என்ன தானே தேடி வந்தீங்க, அவங்கள போக விட்டுருங்க, என்னை பிடித்து கொள்ளுங்கள். தம்மையே ஒப்பு கொடுக்குறது, அப்புறம் தான் பிடிக்க முடியுது அவங்களால. அவரை கவனிக்கிறீங்களா, அவரை பிடிக்க முடியல. நான் தானே சொல்கிறாரு, ஆனால் கீழே விழுந்துடுறாங்க. அந்த சப்மிஷன் அவர்களை காத்துக்கொள்ளுகிறார். கூட இருந்தவர்கள் தேவன் அவருக்கு தந்தவர்கள்னு அவர் சொன்னார்க்க, ஆண்டவர் சொல்கிறாங்க இல்லையா, தேவன் எனக்கு தந்தவர்கள், தேவன் எனக்கு தந்தவர்கள். தம்முடைய பரம அப்பா பிதா தனக்கு தந்தவர்களை குறித்து சொல்கிறார், எனக்கு தந்தவர்கள். பாருங்க, படிக்கிறேன், நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினால் காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. அவங்க கெட்டுப்போகாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். கெட்டுப்போகாதபடிக்கு இன்னும் இதில் கொஞ்சம் ஆழமான ஒரு காரியம் இருக்குது பாருங்கள். கேட்டின் மகன் கெட்டு போயிட்டான். யூதாசுக்குள்ளே பண ஆசை வந்துருச்சு. யூதாஸ்குள்ளே சாத்தான் புகுந்து விட்டான். அவன் கேட்டின் மகன் என்று கர்த்தரால் அழைக்கப்படுகிறான், கெட்டு போயிட்டான். ஆனால் மற்ற 11 பேரும் கெட்டு போகாதபடிக்கு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதில் ஒரு வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லியிருப்பாங்க, சாத்தான் உன்னை கோதுமையை சுளகினால் புடைப்பதை போல புடைப்பதற்கு உத்தரவு வாங்கி கொண்டான். ஏன்னா உன்னை சோதிப்பதற்கு, உன்னை சுளகினால் புடைப்பதற்கு அந்த அளவுக்கு உத்தரவு வாங்கி கொண்டான். நானோ உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா! இப்படிப்பட்ட ஒரு நண்பர், ஒரு தோழர்னு சொல்லலாமா, மூத்த சகோதரன்னு சொல்லலாமா, ஏன்னா பைபிள் அதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்கு. நல்ல மெய்ப்பன்னு சொல்லலாமா, ஆத்தும மனவாளன்னு சொல்லலாமா. தெய்வீகத்தை பாருங்க, பிரதான ஆசாரியருங்கிற அந்த ஸ்தானத்தை பாருங்க, மெல்கிசதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர். அதை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டு இருக்கலாம், தொடர்ந்து பற்றி அணிக்க போகிறோம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாங்க, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அந்த கன்சர்னை பாருங்க, அந்த கரிசனையை பாருங்க. இன்றைக்கு பேதுருக்காக மாத்திரம் இல்லைங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதுதான் கிறைஸ்ட் ஜீசஸ், அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, க்ளோரி பி டு காட். அந்த வார்த்தையெல்லாம் மறக்கவே முடியாது. உன்னை சாத்தான் சோதிக்க உத்தரவு வாங்கிட்டான்ப்பா, ஆனால் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதுப்பா, பயப்படாத, ஏன்னா உனக்காக நான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா, க்ளோரி பி டு காட். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க, நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் அவர்களை பகைத்தது.
ஆண்டவர் ஜெபிக்கும்போது எப்போதுமே பாருங்க தம்முடைய பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது எப்போதும் ஒரு ரீசன் அதுல இருக்கு. அந்த ஜெபம் அவ்வளவு அழகா இருக்குங்க, அர்த்தமுள்ளதா இருக்குங்க, அர்த்தமுள்ளதா இருக்குங்க. இந்த இடத்துல பாருங்க ஆண்டவர் சொல்றாங்க, இவர்களை நான் இங்கே இருந்த வரையிலும் காத்து கொண்டு வந்தேன் பிதாவே, நான் உம்மிடத்தில் வருகிறபடியால் நீர் அவர்களை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ரீசன் கொடுக்குறாங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல, ஆகையால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இன்னைக்கு நம்ம சில சமயம் ப்ரேயர் பண்றோம், என்ன பண்றோம்னு நமக்கு தெரியாதுமா. சில சமயம் கத்து 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 கத்துன்னு எதையாவது கத்துவோம். சில பேருடைய ஜபங்கள் சில சமயத்தில் யாரோட கூட இருந்து ஜபம் பண்ணும்போது நம்மளால ஜபிக்கவே முடியாது, ரொம்ப சத்தம். என்ன சொல்றாங்கன்னே தெரியாது, சத்தம் போட்டு பேசுவாங்க. ஏன்னா ரொம்ப சத்தம் போட்டால் ஆண்டவர் கேட்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியாது. ஆனா இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க பாருங்க, பிதாவே நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன். ஒருத்தரை இழந்து போகலை, இந்த கேட்டின் மகன் ஒருவன் தான் இழந்து போக, ஒருவனைத்தான் நான் இழந்து விட்டேன், அவன் தான் கெட்டு போயிட்டான், மற்றவர்கள் எல்லாம் நான் காத்து கொண்டு வந்தேன். நான் இப்பொழுது உம்மிடத்தில் வருகிறேன் பிதாவே, ஆகையினால் இப்பொழுது இருக்கும் போதே பூமியில் இருக்கும் பொழுதே நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், நீர் அவர்களை காத்துக்கொள்ளும். அவர்கள் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் அவர்களை பகைக்கிறது, நீர் அவர்களை காத்துக்கொள்ளும். அடுத்த வார்த்தை ரொம்ப அழகாண்டு சொல்லியிருப்பாங்க, இந்த உலகத்திலிருந்து நீர் அவர்களை எடுத்து கொள்ளாமல் அவர்கள் இருக்கும் விழுந்த உலகத்திலே அவர்களை காத்துக்கொள்ளும். பாருங்க, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று அவர்களை காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த பிரேயர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கச்சமன தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்த போது கூட பாருங்க, அது வந்து ஆண்டவர் வந்து வியாகுலத்தின் உச்சத்திலிருந்து ஜெபித்த இடம் இல்லையா, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வந்த இடம். சாதாரணமான ஜெபம் இல்லை அது. ஆனால் அங்கே கூட பாருங்க ஆண்டவருடைய அந்த அழகான வார்த்தைகள் அவங்க சொல்கிறாங்க, பிதாவே உம்மால் எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூடுமே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஜனங்களை ரட்சிப்பதற்கு உம்மால் கூடும். அதனுடைய ஆழம் அதான், தேவனால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடுமே. எப்படியும் ரட்சிக்க முடியும் உங்களால, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இந்த எல்லாருடைய அக்கிரமத்தையும் நான் சுமந்து என் ஆத்துமாவை மனத்தில் ஊற்றணுமே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே அகக்கடுவது. வண்டர்ஃபுல் ப்ரேயருங்க, வண்டர்ஃபுல் ப்ரேயருங்க. தேவ குமாரனை நீங்கள் அழகாக புரிந்து கொள்ளலாம். நம்மிடத்தில் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாரு, நமக்காக எவ்வளோ வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அர்த்தமுள்ளதாக இருக்குது. புரிஞ்சுக்கிறீங்களா, நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்குங்க. நாம் தேவனோடு கூட பேசும்போது ஆண்டவர் பேசுவதை போல பேசுகிறோமா, தேவனை அறிந்து கொண்டு பேசுகிறோமா, அவர் அறிகிற அறிவு தேவன் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரிந்து பேசுகிறோமா. ஒரு முறை
ஒரு வயசான அம்மா என்னை வந்து சந்திச்சாங்க. ரொம்ப வயசானவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. உட்கார வச்சு அவங்களோட சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு வார்த்தை ரொம்ப எனக்கு மனசு உடைஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டம் ஐயா, என் வாழ்க்கையெல்லாம் கஷ்டம் ஐயா, என் கண்ணீர் இன்னும் தேவனுடைய துருத்திய நிரப்பில் போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என் கண்ணீர், நான் ரொம்ப அழுதுட்டேன், ஆனால் அந்த கண்ணீரின் அளவு தேவனுடைய துருத்திய நிரப்பில் போல இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. தேவனை அறிகிற அறிவு இவ்வளவு தானா? இன்னும் ஒரு ஆண்டவர் என்னவோ ஒரு பெரிய மேலே ஒரு துருத்தியை கையில் வச்சுக்கிட்டு, ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு, நம்ம கண்ணீர் ஓடுறதெல்லாம் அதில் வச்சு அளவு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு, ஒரு அளவு வந்த பிறகு தான் நமக்கு உதவி செய்யும். இதெல்லாம் நம்முடைய பலவீனமான சிந்தை தான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பற்றி விசாரித்தப்போ சொன்னாங்க, அந்த அம்மாவுடைய பேர பிள்ளைகள் துன்மார்க்கமாக வாழ்ந்து இந்த அம்மாவுடைய சொத்தை அழித்து, பிள்ளைங்க சொத்தை அழித்து, பேர பிள்ளைங்க அழித்து, ஒவ்வொரு நாளும் வீணாக காசை கரியாக்கி செலவு பண்ணிவிட்டு இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா எங்கே உழைச்சி எங்கே போய் வாங்கி என்ன பிரயோஜனம்? தன் பிள்ளைகளை ஒழுங்காக நடத்த வேண்டாமா? தன் பேர பிள்ளைகளை ஒழுங்காக நடத்த வேண்டாமா? அப்படியெல்லாம் செய்யாமல் ஆண்டவர் மேலே தனக்கு இரக்கம் கிடைக்கணும் மனுஷர் கண்களை அப்படின்றதுக்காக ஆண்டவர் மேலே போய் இப்படி சொல்லலாமா? தேவன் நல்லவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை பாருங்க. பிதாவாகிய தேவனை குறித்து அவர் கொடுக்குற சாட்சியை பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வழி வாசித்த வசனத்தில் தேவன் தமக்கு தந்தவர்கள் மேல் அவர் வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த வைராக்கியம், அந்த வாஞ்ச எவ்வளவு கரிசனங்க. அதனால தாங்க இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு போட்டிருக்கு. அவர் இன்னும் லெத்தார்ஜிக்காக விட்டுறதில்லை நம்மளை. நாம் வேண்டுமானால் அப்படி இருக்கலாம், நிர்விசாரமாக இருக்கலாம். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. ஒரு சின்ன காரியம் வந்து என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சிருக்கேன். ஒரு சின்ன ஆபத்து எனக்கு வரதாக இருந்தாலும் அதை ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு முன்குறித்து எனக்கு முன்னால் அறிவித்து இப்படி வரும். பி கேர்ஃபுல். ஆண்டவருடைய கரிசனை தான் இன்றைக்கு என்ன உயிரோடு கூட வைத்திருக்கிறது. எத்தனை ஆபத்துக்கள், எவ்வளவு பிரச்சனை, இந்த ஊழியத்தை விட்டே விலகி ஓடக்கூடியதான சூழ்நிலைகள். பட் ஹீ இஸ் ஃபேத்ஃபுல். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஃபேத்ஃபுல். அவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். அதனால் தான் நான் ஊழியம் செய்து கொண்டுட்டிருக்கிறேன். நாம் எல்லாருமே இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவர் ரொம்ப கரிசனை உள்ளவர். சீஷர்கள் அவர் உயிரோடு கூட எழுமின பின்பு கூட பாருங்கள் மீன் பிடிக்க போயிடுறாங்க இல்லையா? வலைகளை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போயிட்டாங்க. பேதுரு தான் முதல்ல போகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிகிட்டே போகிறார். எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போகிறார். கர்த்தர் இப்போ இவ்வளோ தூரம் சொல்லியும் மீன் பிடிக்க போகிறாங்களே, நான் சொன்ன வேலையை மேலே கவனம் செலுத்தாமல் என் கட்டளைகளை கை கொள்ளாமல் இப்படி போகிறாங்களே அப்படின்ட்டு அவர் நினச்சிருந்த இன்னொரு ஒரு கூட்டத்தை எழுப்ப முடியும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அவங்க எந்த கடலில் போய் மீன் பிடிச்சாங்களோ அந்த கடற்கரையில் கர்த்தர் அமர்ந்திருந்தார். ஒன்றுமே இல்லாமல் வராங்க. அவங்க சொல்கிறாங்க, அதாவது மீன் இருக்கப்பா பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு எதாகிலும் உங்களிடத்தில் உண்டா பிள்ளைகளே? இல்லை ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. நீங்கள் ஆழத்துக்கு போய் வலைய போடுங்கன்னு திரும்ப வலையில் மீன் மாட்டுது. அப்போ தான் யோசிக்கிறாங்க, எப்போ அது கர்த்தருப்பா. அங்கே மீன் சாப்பிட ஆண்டவர் வரல, அவரை விட்டு விலகி போகிறவங்களை மீண்டும் தன்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படிக்கு வந்திருக்கிறார். க்ளோரி பீ டு காட். எவ்வளோ வைராக்கியம், எவ்வளோ வாஞ்ச நமக்காக. யாருங்க அப்படி இருப்பா உலகத்தில்? பெற்றோர் கூட பிள்ளைங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக கீழ்ப்படியாமல் போகும்போது விட்டுட்டு போயிடுவாங்க. எப்படின்னா போகட்டும். தேவனுடைய அன்பு, அவர் நமக்காக சிந்திய அந்த ரத்தம், அந்த பாடு மரணம், அவளை உயிர்த்தெழுதல்,
இதெல்லாம் நினைவு கூற நமக்கு என்ன தோணுதுன்னு, நான் இவ்வளவு விலையேற பெற்றவனா இருக்கிறேனே. ஆண்டவருடைய சைட்டில், அவருடைய பார்வையில் இவ்வளவு தூரம் என்ன நேசிக்கிறாரு. வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கார். லேசில் உங்களை யாரும் அவர் கையிலிருந்து பறிக்க முடியாது. நாமா போய் விழுந்தாதான் ஆண்டவருடைய கைகளிலிருந்து நம்மை யாரும் பறிக்க முடியாது. அவரே சொல்லியிருக்கிறார், யாரும் பறிக்க முடியாது, என் கைகளிலிருந்து உங்களை யாரும் பறிக்க முடியாது. Glory be to God. உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும் நண்பர்களே, உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருக்கட்டும். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்மிடத்தில் வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் ஒழியாது. லவ் நெவர் ஃபெயில்ஸ். அன்பு ஒரு காலும் ஒழியாது. நம்மிடத்தில் அவர் வைத்திருக்கிற வைராக்கிய வாஞ்சை இருக்கு பாருங்க, அது ஒரு நாளும் ஒழிந்து போகாது. பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஒருவனும் உன் மேல கை போட்டுறது இல்லப்பா, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், பேசு, தைரியமா பேசு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னாலும் உள்ளது. ஆண்டவரை பற்றி எவ்வளவு வேணுமாலும் தியானித்துக் கொண்டே இருக்கலாம். உங்கள் ஊழியத்தின் பாதையில் அவரை மறந்துடாதீங்க. அநேக நேரம் அவருக்கு தான் ஊழியம் செஞ்சுட்டு இருப்போம், ஆனால் நம்ம அவரை மறந்துடுவோம். அவர் உண்மை உள்ளவர். அதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது மறக்காமல் சொல்கிறாரு, தீமோத்தேயுவே, நாம் உண்மை இல்லாதவங்களாக இருந்தாலும்ப்பா, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஃபேத்ஃபுல். எபிரேயர் ஆக்கியோன் சொல்கிறார், அவர் இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராய் இருப்பதற்கு நம்மை போல சோதிக்கப்பட்டார். அது இன்னொரு பெரிய ஆழம். நம்மை போல சோதிக்கப்பட்டு நம்முடைய பலவீனத்தின் வழியே அவரும் கடந்து போனதற்கு காரணம், நம்முடைய பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்மை போல சோதிக்கப்பட்டதனால் அவருக்கு தெரியுது, சோதனையின் ஆழம் தெரியுது. அவர் பாவம் இல்லாதிருக்கிறார், ஆனால் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹீ நோஸ். துரோகம், ஏமாற்று, என்ன பிசாசின் நெருக்கங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். உலகத்தின் முடிவு பரியந்தம் ஒவ்வொரு நாளும் அவங்க கூட ஆண்டவர் இருக்கிறாங்க. சோர்ந்து போயிடாதீங்க, பயந்துடாதீங்க. அன்பு சகோதரிகளே, சகோதரரே, பிள்ளைகளே, தாய்மாரே, ஜீசஸ் கிரைஸ்ட் லவ்ஸ் யூ, ஹீ கேர்ஸ் ஃபார் யூ. உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, இந்த இனிமையான தியானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த நுயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேனும்மை, நான் உண்மை மனதுடன். ஆண்டவரை குறித்து தியானிக்க கிருபை கொடுத்தீங்கப்பா. இந்த தியானம் இனிமையாக இருந்துச்சு கேட்ட எங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் ஆசீர்வாதம் எப்போதும் எங்களோடு கூட இருக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.